ஸோ இந்த வாழை இலையிலேயே அல்வா, ஏன்னா பச்சை மிளகா அல்வா கூட நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு, அதுக்கு கூட நான் இவ்வளோ ஆச்சரியலாம் பண்ணல, பட் வாழை இலையில அல்வா பண்ண முடியுமா? அதையே ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து பண்ண முடியும். ஓகே, இது எந்த ஒரு ஸ்பெஷல்? இது இல்லை, இது வந்து ஆக்சுவலி நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தப்ப பார்த்த ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு யாரையும் ரீச் ஆகலை இன்னும். ஸோ இந்த சேனல் மூலமாக கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணேன். சூப்பர். ஏன்னா வாழையில சாப்பிட்றதே என்ன, அது நன்மைகள், அதில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனியாக வாழை இலையிலேருந்து ஒரு விட்டமினே நமக்கு வரும்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது. அதில் சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அதுலேருந்து ஒரு எசன்ஸ் ஒன்று நம்ம சாப்பாட்டில் வரும். ஸோ அது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ இப்போ நம்ம வாழை இலையே சாப்பிட போகிறோம். ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த வாழை இலை ஹல்வாக்கு என்னென்ன தேவை? வாழை இலை, மைதா, சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், நெய். ஓகே, ஸோ இதில் வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது அளவு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா சொல்ல வேண்டியது? குறிப்பிட்டு சொல்லணும்னா மைதா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, இப்போ ஹாஃப் கப்னா ஹாஃப் கப் சுகர் எடுக்கணும், அது அந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஓகே. ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு இந்த இலையை வந்து ஜூஸ் பண்ணணும், தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வாழை இலையை அரைக்க போகிறோம்னு சொல்லியாச்சு, அதை எப்படி அரைக்க போகிறோம்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். போதுமா? போதும். ஓகே, இப்போ வந்து இதை அந்த நமக்கு அந்த தேவையானது அந்த சாறு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அதை ரெடி பண்ண போகிறோம். நம்ம அந்த அல்வாக்கா கொஞ்சம் அந்த பேஸ்ட்ல எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, வெறும் சாறு மட்டும் தான். இது வந்து இந்த ஃபைபர் யூஸ் ஆக முடியாது ஆக்சுவலி. ஓகே, சோ அதனால இத ஃபில்டர் பண்ணி எடுத்துறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான சாறை மட்டும் எடுத்து வச்சு இந்த சாறில் என்ன பிபிள் பண்ண போகிறோம்? இதில் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. மைதா அளவு, சுகர் அளவு, அதுக்கப்புறம் அந்த எல்லா அளவையும் சொல்லியாச்சு. இது அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஜூஸ் கம்மியாக இருக்குன்னா தண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் பொறுமை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இலைய வாங்கி திருப்பி அரைச்சி இன்னும் கொஞ்சம் இலை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைபர் எல்லாம் போயிடுச்சுன்னா ஜூஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ நான் ரெண்டு வாழையில போட்டதுக்கே எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. ஓகே, அதனால அந்த அளவெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். அடா, ஹீட் ஆயிடுச்சு, சிம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஒரு மாவு இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம். ஓகே, இதை சிம்மில் வச்சுட்டு ஃபுல் சிம், எஸ் பேபி. அப்புறம் இந்த மிக்சர் இதில் போட்டணும். மைதா இஸ் ஒரு பேசிக் யூஸ், நம்ம வந்து கேக் எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை மெல்லாக கிளறணும். இது இப்போ கட்டியானாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்து நம்ம சக்கரை போடும்போது அது இலகிக்கும்ல. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு. ஆஹா, அவங்க மிக்ஸ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஹீட் பட்டு எல்லா மாவு, அதுக்கப்புறம் நம்ம போட்ட ஜூஸ் வந்து சுகர் போடுறப்ப உங்களுக்கு பைண்ட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே குக் ஆகிறதுக்காக அவங்க வந்து மிக்ஸ் பண்ணலை, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கீ போட்டோம். கீ போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் போட்டோம்னா அது நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துடும். ஸோ பேபி இப்போ சிம்மில் தான் இருக்குது. இதே நம்ம வந்து எவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம சுகர் போடுறது ஒரு 10 minutes. இதே இப்படியே 10 minutes அந்த மைதா ஃபுல்லாக குக் ஆகிறதுக்காக அந்த ரா ஃப்ளேவர்லாம் போ. ஓகே, சூப்பர் பேபி. ஸோ இப்போது வாழை இலை அல்வா ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடிக்கும் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி அப்படி பக்கா வந்திருக்கு பாருங்க. இன்னும் நம்ம வந்து சுகர் கூட ஆட் பண்ணல இல்லை மேம். ஸோ இப்போ சுகரை ஆட் பண்ணுற டைமிங் வந்தாச்சா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு? இப்போ சுகர் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருந்தோம். அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் கப் சுகர். ஆமாம், அளவு நம்ம முதல்ல உங்களுக்கு அதையும் தாண்டி ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுவோம்.
மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் போடுறோம். இந்த மீன் கேப்பில் வந்து அந்த 10 நிமிடங்கள் நம்ம குக் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து ஹல்வா செய்கிற எல்லாருக்குமே உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை பேபி ஒரு 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 ஸ்பூன் இல்லையா, அதை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். இதே மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் நினைக்கிறேன்ல, அதுலயும் வந்து இந்த மைதா அப்படிங்கறதுனால அந்த கிளாஸியா இருக்கும், அந்த கிளாஸ் எஃபெக்ட் வாங்கல. கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா கிடைக்கும். ஓகே, கிரீன் கலர்ல. ஆமா, அது உங்களுக்கு இன்னும் கிளாஸி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, ஒரு ஸ்பூன் மறுபடியும் அகைன் ஒரு டீ பவுடர். கீ போட போட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக மாறிட்டே இருக்கு. அப்போ கீயை சாப்பிட்டோன்னா நம்ம எவ்வளோ ஷைனிங்காக மாறும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே பேபி, அவ்வளோதான் நம்ம சமைச்சு முடிச்சாச்சு இல்லை. கிரேட், இன்னைக்கு இந்த வாழை இலை ஹல்வாவை நாங்கள் விசேஷமாக செஞ்சு முடிச்சிட்டோம் பேபி. இதோட நமக்கு வேலை முடியல, குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதை எப்படி செஞ்சோம் அப்படின்ற ஒரு சின்ன செய்முறை விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். இதை இப்போ கொடுத்துடலாமா? ஓகே சொல்லுங்க பேபி. ஃபஸ்ட்டு வந்து வாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுக்கணும். ஓகே, அப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். அதில் என்ன நிறையா அந்த ஃபைபர் இருக்கும், ஸோ அதெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கிடைக்கும். ஜூஸில் வந்து நீங்கள் மைதா ஒரு கப் மிக்ஸ் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் பேனில் வந்து நெய் போட்டு நெய்யில் கேஷ்நட்ஸ் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொட்டி சிம்மில் வச்சு தொடர்ந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். அது ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைதாவும் குக் ஆகிடும், ரா ஃப்ளேவரும் போயிடும், அந்த வாழையிலையோட ரா ஃப்ளேவர் போயிடும். ஸோ அது முடித்த பிறகு நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் கீ, ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ண வேணாம், தேவையான அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கே தெரியும் ஒட்டாத பதம் வந்துடும். அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் சூட்லேயே தான் இருக்கு, சிம்லேயே தான் இருக்கு, இன்னும் குக் ஆகணுமா? ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. ஹல்வா எப்போவுமே வந்து வெளியில் ஓரளவுக்கு வந்து ஆறிடும், பட் உள்ளே வந்து வாயில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ரொம்ப நேரமாக சிம்லேயே தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதால வந்து எனக்கு அந்த வாழையிலோட ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியல, ஆனால் தெரியுது இவங்க சாப்பிட்ற இவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த வாழையிலையில் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவர் தெரியுமே, அது இவ்வளோ சூட்லேயே தெரியுது.